ஷாருக் கான் தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் பத்தான். இந்த படத்தை தொடர்ந்து இப்போது அட்லி இயக்கத்தில் நம்ம ஷாருக் கான் நடிக்க ஜவான் அப்படின்ற ஒரு படம் திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அந்த படத்தோடைய படப்பிடிப்பே இன்னும் முடியல, அதுக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதத்துக்கு அந்த படத்தை தள்ளி வச்சுருக்காங்க. லியோ படத்து கூட அந்த படம் கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியுமே தகவல், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அப்டேட் அவங்க தரப்பில் கூடிய சீக்கிரம் வரும். இந்த பத்தான் மூவி பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்போது டிஜிட்டலாக ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் ஏப்ரல் மிடில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி, அதுக்கடுத்து மார்ச் 25 இல்லைனாக்கா 24ஆம் தேதி அமேசான் ப்ரைமில் வரப்போகுது, அதாவது ரெண்டரில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட். இதெல்லாம் இல்லாமல் இப்போது ஒரு புதுவிதமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22ஆம் தேதி அமேசான் ப்ரைமில் இப்போதைக்கு இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்களா மேம். அதுக்கான அஃபீஷியல் அப்டேட்டுமே அமேசான் ப்ரைம் தரப்பில் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, இந்தின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜில் மார்ச் 22 பத்தான் மூவி எக்ஸ்க்ளூசிவாக இப்போது ப்ரீமியர் ஆக போதே. இது வரைக்கமும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு வாரம் இருக்குது நீங்கள் இந்த படத்தை அமேசான் ப்ரைமில் பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இது வரைக்குமும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் மார்ச் 22 அமேசான் ப்ரைமில் வரப்போது அமேசான் ப்ரைமில் பாருங்கள். இந்த விஷயத்தை அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.